ஆவியானவர் அக்னிமயமானவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆவியானவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நெருப்பு மயமானவராயிருக்கிறார், அக்னிமயமானவராயிருக்கிறார், ஒளிமயமானவராயிருக்கிறார். கடவுள் ஒளிமயமானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் நட்சத்திரம் 8:12 ஒளிமயமானவர், உலகின் ஒளியாக இருக்கிறார். ஆகவே அவிழ்த்து கிளம்பி வருகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ஒளிமயமானவராய், நெருப்பு மயமானவராய், அக்னிமயமானவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை தான் லூக்கா 12:49-50 வாசிக்கின்ற பொழுது, நான் தீயை மூட்டவே வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன தீ? அக்னி தீ. என்ன அக்னி? பரிசுத்த ஆவியானவர் என்னும் அக்னி. இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்னி அபிஷேகத்தை எல்லோருக்கும் கொடுக்க கடவுள் திருவுளம் கொண்டிருந்தார். ஆகவே தான் தீயை மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசு பெருமான் சொல்வதை பார்க்கணும். அதுதான் பின்னே நாட்களிலே திருத்துதர் பணி 2:3, இதோ அவர்கள் கூடி செபிக்கின்ற பொழுது பிளவுண்ட நெருப்பு நாக்குகளாக, பிளவுண்ட நெருப்பு நாக்குகளாக ஒவ்வொரு தலை மீதும் அந்த மாடியரை அனுபவத்தில் பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமர்களே, ஏசையா 4:4 வாசிக்கிறோம், நெருப்பு தணலை ஒத்த தம் ஆற்றலால் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துகிறான். அக்னிமயமானவர் கடந்து வருகின்ற பொழுது நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம், தூயதோறும் உள்ளம் கொண்டவர்களாய் மாற்றப்படுகிறோம், கடவுளின் சாயல் மீண்டும் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் வரவேற்போம். அக்னிமயமான ஆவியானவர் நமக்குள் குடிகொள்வாராக. வாரும் ஆவியானவரே, எம்மில் வாழும் ஆவியானவரே, ஆமென்.